ஊரடங்கு உத்தரவால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சுமந்து வரும் நேரத்தில் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க உத்தரவிட்டுள்ள மத்திய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கும் மத்திய அரசின் உத்தரவை கண்டித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள 850,000 சரக்கு வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது வழிபறிபோல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடி கட்டண கொள்ளை நிலையங்களை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் நாடு முழுவதும் மக்கள் போராட்டங்கள் வெடித்து வருவதை மத்திய அரசு பொருட்படுத்தவில்லை எனவும் கூறியுள்ள வைகோ சுங்கச்சாவடி கட்டண வசூல் மற்றும் கட்டண உயர்வு என மக்களை வாட்டி வதைக்கும் மத்திய அரசின் செயலை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுங்க கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது எனவும் ஏப்ரல் 20 தேதிக்கு பிறகு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இயக்கப்படவுள்ள நிலையில் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பது தொழிலாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். அசாதாரண சூழலில் சுங்க கட்டணம் செலுத்துவது சிரமம் என்பதால் குறைந்தபட்சம் 31 மே வரை சுங்க கட்டண வசூலை நிறுத்தி வைக்க வேண்டும் என ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலம் முடிந்து நிலைமை சீராகும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்கும் முடிவை முழுமையாக கைவிட வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கு நேரத்தில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் மத்திய அரசின் முடிவு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளதாகவும் இந்த செயல் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வுக்கு நிச்சயம் வழிவகுக்கும் எனவும் விக்ரமராஜா கூறியுள்ளார். விலைவாசி உயர்வு என்பது பொதுமக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாக வழிவகுக்கும் எனவும் விக்ரமராஜா எச்சரித்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளுக்காக ஏற்கனவே இயக்கப்பட்ட வாகனங்களுக்கு கூட வட மாநிலங்களில் ஆள் பற்றாக்குறையால் லோடு ஏற்படாமல் காத்திருக்கும் சூழலில் தமிழகத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு வாகனங்கள் காலியாக செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் சுங்கச்சாவடி கட்டண வசூலை 6 மாத காலத்துக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது.